வணக்கம், நான் சித்ரா வைத்தியநாதன் ஃப்ரம் மகாராஜா நகர் ஹைட்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஒரு புது விதமான ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி தர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ பெயிண்டிங்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஃபேப்ரிக் பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், சிராமிக் பெயிண்டிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேப்ரிக் பெயிண்டிங். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் என்னென்ன ஃபேப்ரிக் பெயிண்டிங், திஸ் இஸ் கால் ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட் ஆன் வெட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபேப்ரிக் கலர்ஸ் அண்ட் தென் கிளிட்டர்ஸ், அப்புறம் விதமான ப்ரஷஸ். இப்போ வந்து ஃப்ளாட் ப்ரஷஸ் அண்ட் ரவுண்ட் ப்ரஷஸ் வேணும். ஃப்ளாட் ப்ரஷஸ் ஃபார் ஸ்ப்ரெட்டிங். இப்போ நம்ம வாட்டரை தெளிச்சுட்டு அப்புறம் அந்த வாட்டர் மேலே நம்ம வந்து இந்த பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டையான ப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது கொஞ்சம் வாட்டர் ஃப்ரேம் இது. இப்போ வந்து இந்த ட்ராப், இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக் எப்படி பண்ணலான்னு, ஃப்ரீ ஹேண்டாக வெறுமனே வெயிட் பண்ணிவிட்டு, இஃப் யூ நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப டெக்னிக்காக நல்லா தெரியும்னே டைரெக்டாகவே இப்படி பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே மாதிரி ஒரே சாரி பூரா கூட சூப்பராக பண்ணலாம் இதில். ஸோ அந்த மாதிரி அதே பிக்சர்ஸ் வரணுன்னே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். இந்த ட்ராயிங் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரா பண்ணலாம், இல்லை என்ன நம்மளுக்கு ட்ராயிங் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு நம்ம வந்து கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கார்பன் பேப்பர் எடுத்து பண்ணணும். கார்பன் பேப்பரில் முக்கியமாக யூ மஸ்ட் நாட், நம்ம வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்காகவே நம்மளுக்கு எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் இந்த கார்பன் பேப்பர்ஸ் கிடைக்கிறது. அப்போ தான் இதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஷேட் பண்ணும்போதெல்லாம் அது மறைஞ்சிடும். இதை டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி முடிச்சாப்பிட்டு அசிங்கமாக தெரியும். அதுவும் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது பண்ணி முடிச்சாப்பிட்டு நம்ம வந்து கிளிட்டர்ஸால் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். கிளிட்டர்ஸால் அவுட்லைனும் கொடுக்கலாம், இல்லை என்ன இதே இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கே நம்ம வந்து சில்வர் மெட்டாலிக்லாம் கிடைக்கிறது, அதை வந்து மெட்டாலிக் கலர்ஸை வந்து டியூப்ல சின்னதாக டியூப் பண்ணலாம். இது இல்லை அந்த டியூப்ல பண்ணிட்டு அந்த டியூப் ஒர்க் கோன் ஒர்க் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வெல்லிஸாக வரும், கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் வந்துடும், பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆப்ளிக் ஒர்க் ஆட்டும் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் இன்னொன்று துணியில் கூட தைச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ண ஆரம்பிக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இப்போ நல்லா பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், பெட்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம வந்து ஒரு ஒரு பெட்டில் தான் பண்ணோம், ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஈரம் பண்ணிக்கூடாது. ஸோ ஒரு ஒரு பெட்டில் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு இந்த பெட்டலை நல்லா ஈரம் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் பெயிண்ட் இல்லாமல் வெறும் தண்ணியால் இந்த ஒர்க்கை பண்ணுறீங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பேஸ் கிளாத் வேணும், அது மேலே இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் ஷேட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒயிட் எடுத்துக்கோம். இதில் என்னென்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தண்ணியை வந்து நல்லா எடுத்துடணும். அவுட்லைன் கொடுக்கணும், அவுட்லைன் ஸ்மஜ் ஆயிடக்கூடாது. எவ்வளோ மெலிசா வருதோ அவ்வளோ அழகா இருக்கும். ப்ரெஷ் பிடிக்கிறது வந்து இப்படி பிடிச்சிக்கணும், ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சுக்கூடாது. எப்போ ஸ்லாண்டிங்காக வேணுங்கிறது நான் சொல்கிறேன். கோடு போடும்போது இதுதான் இந்த விரலை வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக லைன் வரும். இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனிங் வர்றது கஷ்டம், இதுதான் சப்போர்ட் ஃபிங்கர். இது வச்சு இப்படி பண்ணால் தான் நல்லா வரும். அடுத்தது இது காயறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல இதோட ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். Thank you.
இதில் இருக்கும் ஃப்ளாக். இப்போ அடுத்த பெட்டல், இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது அதே பக்கத்தில் வந்தால் ஸ்மட்ஜ் ஆகிடுமோன்னு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் அனதர் பெட்டல். அப்புறம் அதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். முன்ன மாதிரியே கொஞ்சம் எல்லோ, ட்ரை பண்ணிக்கணும் தூ முக்கியமாக, ஏன்னா முன்னாடியே அங்கே தண்ணி இருக்கு. இப்போ ஸ்மச்சிங் பண்ணணும், லைன் போட்டாச்சு. ஸோ இந்த எஃபே மாதிரி நம்ம ஒரு ஒரு பெட்டலாம் கொஞ்சம் விட்டு 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 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாது. இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளியே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச இடத்துல அந்த இடம் இதாகிடும். இப்போ இது முடித்தப்ப நான் அந்த பக்கத்தில் இருக்கிற மெயின் இதுக்கு வரேன். இந்த நடுவில் அந்த லைட் கலர் தெரியணும், ஓரத்தில் அந்த டார்க் கலர் தெரியணும். இது ஃபுல்லாக ஸ்மட்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த எஃபெக்ட் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட இது போயிடும். ஆன் ஃபார் லை வேறு வேறு இதுக்கு பண்ணும்போது அதுவும் ஒரு இதாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ மிஸ்டேக். பட் எல்லா ஃப்ளாக் பெட்டலும் அதே கலரில் இருந்தது அசிங்கமாக இருக்கும். ஸோ எவ்வளோ லைட்டாக வண்ணமோ வந்துட்டு ஃபுல் இடத்துக்கும் கொடுக்கணும். பண்ணிவிட்டு தென் நல்லா தொடச்சிட்டு ப்ரெஷ்ஷை இப்போ ஸ்லாண்டிங்காக வச்சு நல்லா இனிமேல் லைட் கலர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஓரத்துக்கு போயிடக்கூடாது. பண்ணி முடிச்சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி கிளிட்டர் கலரும் கொடுக்கலாம், இல்லைன்னா கோன் ஒர்க் கொடுக்கலாம். கோன் ஒர்க் கொடுத்தா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக இந்த கலர் கிடைக்குது. கிளிட்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கோன் தான் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லோ ஷேடிங் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோ ஃப்ளார் ஆர்ட் அந்த மாதிரி ஒரு இதாட்டம் இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்கலாம், ஆரஞ்ச் எல்லோ கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் வந்து மெயினாக ரோசஸ் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆகிடுத்து அப்படி தெரிஞ்சதுன்னா கையால் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்படி நிறைய விட்டுட்டு இப்படி விட்டுட்டீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகிடும். ஸோ ஃபார் கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கையில் இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஸ்பாஞ்ச் வச்சுன்னு இந்த ஸ்பாஞ்சில் கூட இப்படி தொட்டு எடுத்துடலாம். தொட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி உறிஞ்சு எடுத்துரும். அப்போ இந்த அவுட்லைன் அப்படியே விட்டுருந்தா கூட அதே எஃபெக்ட்லேயே அப்படியே அழகாக இருக்கிறதுனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தணும்னா நீங்கள் அவுட்லைனர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைனர் வச்சு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண அப்படி இப்போ அவுட்லைனர் வச்சு நான் அவுட்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன், இது லீஃப்கள்லாம் நான் மல்டி கலர் கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த ஷே இதில் கிடைக்கிறது 3D அவுட்லைனர்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கோன் ஒர்க் சொன்னீங்கல்ல, இப்போ அதே மாதிரி மெந்தி கொண்டாட்டம் இந்த கோனில் இந்த ஃபேப்ரிக் கலரை போட்டுட்டு நீங்கள் மெலீஸாக இதில் கொடுத்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது துணிலேயே போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு 3D இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் இது இருக்குது, இதில் கெட்டி கெட்டியமாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அவுட்லைனை மட்டும் இப்படி இதோட சேர்த்து இந்த ஆப்ளிக் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த துணியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மேலே அதை வச்சு நீங்கள் ஆப்ளிக் ஒர்க் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட் ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அது வந்து உங்களோட குஷன் கவர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சுடிதாருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோவாக இப்படி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வெட் ஆன் வெட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஹைட்ஸ்க்கு சொல்லலாம். அது இங்கேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி கற்றுந்தீங்கன்னா நிறையா கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வெரைட்டி நெக்ஸ்ட்